வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் அவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணும்போது நம்முடைய மனசில் எழும்புகிற அந்த சந்தோஷம் அது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா முக்கியமான காரணம் அவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஒருவேளை லைவாக போய் சர்ச்சில் பிரசங்கம் கேட்டு பல நாட்களாக இருக்கலாம், உங்கள் போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறதை நேராக உட்காந்து கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நம்ம கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை எந்த வழியில் கேட்டாலும், அது வீடியோ மூலமாக, டிவியில், யூடியூப்பில், ஃபோன் மூலமாக, எதன் மூலமாக கேட்டாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை ஒரு நாளும் குறையவே குறையாது, குறைந்து போகாது. என் வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. வீடுகளில் தினந்தோறும் நீங்கள் வேதம் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு எண்ணத்தோடு வாசிங்க, இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை, என் நித்திய ஜீவனை அடைய பண்ணுறதுக்குரிய வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விசுவாசத்தோடு எப்பவும் வேதம் வாசிக்கணும், எப்பவும் அவனுடைய வார்த்தையை கேட்கணும். இன்றைக்கி காலையில் அந்த வல்லமை உள்ள அவனுடைய வார்த்தையை தான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் இந்த நாளில் இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:14 30 உள்ள சம்பவங்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போறேன். இந்த 3 ஒரு இரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணினார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது 15 அந்த இரட்சகன் யார் அப்படின்னு சொன்னா ஏகூத் என்கிற ஒரு இரட்சகன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரீசைக்லேஷன் புக் மாதிரி, எப்படின்னா ஜனங்கள் பாவம் செய்வார்கள், தண்டிக்கப்படுவார்கள், உடனே ஆண்டவர்கிட்ட போய் அவங்க கூக்குரல் இடுவாங்க, ஆண்டவர் உடனே ஒரு நியாயாதிபதி எழுப்புவார், திருப்பி அவங்க மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் தப்பு பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, திருப்பி ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். இப்படி சுத்தி 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 சுமார் கிட்டத்தட்ட 13 நியாயாதிபதிகளுக்கு மேல பெண்கள் உட்பட நிறைய நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுவித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிற இந்த நியாயாதிபதி, இவரை குறித்து பைபிளில் நியாயாதிபதினு எழுதப்படலை, ஹி இஸ் நாட் கால்ட் அ ஜட்ஜ் பட் அ டெலிவரர், ரட்சகன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஏகூத் அப்படிங்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன செய்தார், எங்கேருந்து வந்தார், இவர் எப்படி ஜனங்களை விடுவித்தார், இவர் செய்தவைகள் என்ன, இதை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இதில் இருக்கிற சில விஷயங்களை உங்களோட நான் பேச ஆசைப்படுறேன். 15 பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஏகூத் யாரு, பென்யமின் கோத்திரத்தான். இந்த பென்யமின் கோத்திரத்தான் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஞாபகம் வரணும், யாக்கோபு 12 பிள்ளைகளை ஆதியாகமம் 49 ஆசீர்வதிக்கும் போது பென்யமீனையும் பென்யமீனுடைய சந்ததியையும் இப்படி சொல்லி ஆசீர்வதிச்சான். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிளஸ்ஸிங், வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, பென்யமீன் பீறுகிற ஓனாய், காலையில இறைய பட்சிப்பான், மாலையில பங்கிடுவான். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவன் இறையை பட்சிப்பான் பங்கிடுவான்னா அவன் கொள்ளையிட்டதுல ஜெயிப்பான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, யுத்தத்தில் திறமை உள்ளவர்கள், யுத்தத்தில் நல்ல சாமர்த்தியம் உள்ளவர்கள் தான் இந்த பென்யமின் கோத்திரத்தார். இந்த கோத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த ஏகூத் என்கிற இரட்சகன். நீங்கள் சவுல் ராஜாவை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம், 1 Samuel 9:1 பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவன் தான் சவுல், அவன் ராஜாவாக இருந்தான், பல யுத்தத்தில் அவன் ஜெயிச்சிருக்கிறான். இந்த பென்யமின் கோத்திரம் அப்படின்னால யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறவர்கள், யுத்தத்தில் திறமை உள்ளவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தே ஆர் ஃபியர்ஸ் வாரியர்ஸ் அப்படின்னா கடுமையான போராளிகள், ஜெயிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கோத்திரத்தில் ஏகூத் பிறந்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் பாருங்க, இவன் இடது கை பழக்கம் உள்ளவன். இடது கை பழக்கம் உள்ளவன் என்ன, ரைட் ஹேண்ட் இவனுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் தான் இவனுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கிற நாட்கள்லாம் இப்போவும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேருக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் ஆகும். எழுதுறது லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவாங்க, சாப்பிட்றது லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடுவாங்க, இன்னும் ஒரு பொருளை தூக்குறதா இருந்தால் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்து தான் தூக்குவாங்க.
அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அவங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவர் அதிகமா இருக்கிற மனுஷன் தான் யாரு, இந்த ஏகூத். இப்படி பென்யமின் கோத்திரத்திலையும் இடது கையில ஸ்ட்ரென்த் உள்ள ஒருத்தனையும் கர்த்தர் ரட்சகனாய் சூஸ் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நெகேமியா 9:27 வசனத்துல இப்படி சொல்லியிருக்குது, இஸ்ரவேலர்கள் நெருக்க அனுபவிக்கும் போது அவங்கெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அப்பொழுது அவர் அவர்களை அந்த சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்குவதற்காக ரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படின்னு அர்த்தம், ரட்சகர்கள் அப்படின்னா ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு, நிறைய ரட்சகர்கள், சரியா, நிறைய ரட்சகர்கள். அதுல ஒண்ணுதான் இந்த ஏகூத். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் ஒவ்வொரு நியாயாதிபதியை சூஸ் பண்ணுவார், ஒரு ராஜாவை சூஸ் பண்ணுவார், ஒரு தீர்க்கதரிசியை சூஸ் பண்ணுவார். இவங்கெல்லாம் ரட்சகர்கள். ரட்சகர்கள்னு அர்த்தம் என்ன, விடுவிக்கிறவர்கள், காப்பாற்றுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏகூத் என்ன ரட்சகன், எதுல இருந்து இவங்களை காப்பாத்தினா, விடுவிச்சான் அப்படின்னா, 14:30 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, 14 சொல்லியிருக்குது, 18 they were oppressed by Eglon, the king of Moab. அப்படின்னா மோவாப் ராஜாவான எக்லோன் என்பவன் இஸ்ரவேலர்களை 18 ஒடுக்கி வச்சிருந்தான். பட் ஏகூத் எழும்புனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணா, யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இவர்களுக்கு 80 சமாதானத்தை வாங்கி கொடுத்தான். அப்போ இந்த சாப்டருக்கு நான் ஒரு பேர் கொடுக்க ஆசைப்படுறேன், 18-80, 18-80. 18 ஒடுக்கம் ஏகூத்த கர்த்தர் எழுப்பினார், 80 சமாதானம் அந்த தேசத்தில் வந்தாச்சு. எனக்கு இந்த ஏகூத்துடைய ஸ்டோரியை வாசிக்கும் போது இம்மீடியட்டாக ஞாபகத்துக்கு வர்றது த லைஃப் ஆஃப் ஜீசஸ், ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பெரிய நபர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றார். என்ன, ஒடுக்கத்தில் இருந்தவர்கள், இருளில் இருந்தவர்கள், நான் சிறைப்பட்டு கடந்தவர்களை விடுவிக்கிறதற்காக ஒரே ஒரு ரட்சகர் புதிய ஏற்பாட்டில் எழுப்பினார். பழைய ஏற்பாட்டில் நிறைய ரட்சகர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு ரட்சகரை தான் காமிக்குது, ஓல்டு கவனன்ட் நிறைய ரட்சகர்களை காமிக்குது, ஆனால் ரட்சிப்பதற்கு போதுமானதா இல்லை, நிரந்தர ரட்சிப்பு அங்கே இல்லவே இல்லை. பட் வென் யூ கம் டு நியூ கவனன்ட் ஆர் நியூ டெஸ்டமெண்ட், அங்கே ஒரே ஒரு சேவியர் ரட்சகர் தான் இருந்தார். ஏசு பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி என்ன செய்தி வந்துச்சு, தூதன் மூலமா ஒருத்தர் பிறப்பார், ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா மேய்ப்பர்களுக்கு என்ன செய்தி போச்சு, இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:23 என்ன வாசிக்கிறோம், தேவன் ரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார் இல்லையா. ஆமா, நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு நிறைய ரட்சகர்களை நமக்கு காண்பிக்கிறது, புதிய ஏற்பாடு நமக்கு காமிக்கிற ஒரே ஒரு வெளிச்சம் ஒரே ரட்சகர் இயேசுவா. அப்போஸ்தலர் 4 வாசிக்கிறோம் இல்லையா, வானத்தின் கீழங்கிலும் பூமியின் மேலங்கிலும் மனுஷர்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாமம் தான், அந்த நாமம் யாரு, இயேசு என்கிற நாமம். அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு ரட்சகர் யாரு, இயேசு. பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் விடுவிக்கப்பட பல ரட்சகர்கள் எழும்பினார்கள், ஆனால் நிரந்தரமாய் விடுவிக்கப்படலை. ஏகூத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் எழும்பினார், ஆனால் இயேசு எழும்பினதுக்கு அப்புறமா, இயேசுங்கிற ரட்சகர் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, இனி ஒரு ரட்சகர், இனி ஒரு பரிகாரம், இனி ஒரு விடுதலை வேற யாராலையும் நமக்கு உண்டாக போவதே இல்லை. யோவான் 3:16 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், ஒன்லி ஒன் பிகாட்டன் சன், ஒரே ரட்சகரை அந்த உலகத்துக்கு அவர் தந்துட்டார். முழு மனுக்குளம் அவர் மேல விசுவாசம் வச்சுட்டா இந்த சமாதானம் சந்தோஷம் அவரை நம்புகிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டுன்னு நமக்கு புது உடன்படிக்கை சொல்லிக் கொடுக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏகூத்துங்கிற ஒரு ரட்சகன் 18 அடிமையா இருந்தவர்களுக்கு 80 ஐ மீன் 18-80 பாஸ் பண்றதுக்கு இடையில ஒரு ரட்சகர் தேவைப்பட்டார். அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் விடுவிக்கப்பட, இந்த உலகம் விடுவிக்கப்பட, பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு ரட்சகர் தேவைப்பட்டார், இயேசு. இந்த ரட்சகரை விசுவாசிக்கும் போது 80 சமாதானம் அல்ல, ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்துல இருந்தவர்களை அவர் மீட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நித்திய ஜீவன், நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷத்தை இந்த ரட்சகர் நமக்கு தர்றார். ஓகே, இந்த ஏகூத்துட்டு இருந்து இன்னும் சில விஷயங்களை கத்துக்க ஆசைப்படுறேன். பாருங்க, இந்த ஏகூத்து பாருங்க, இடது கை பழக்கம் உள்ளவன் சொன்னேன்,
இவன் என்ன பண்ணியிருக்கான், எக்லோன் ராஜாவை தந்திரமாக கொலை பண்ணியிருக்கான். வெரி பிரில்லியன்ட் இல்லை, இன்டெலிஜென்ட். எப்படி சொல்கிறதுன்னா, அவனுக்கு ஒரு ரகசியமாக ஒரு நியூஸ் கொடுக்க போகிறேன்னு, ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லி எக்லோன் ராஜாவை தனி அறையில் போய், அதாவது குளிர்ச்சியான அறை, ஏசி ரூமில் இருந்திருக்கிறார் எக்லோன் ராஜா. அவரை போய் பார்க்குறேன்னு பார்த்து, அவர் இடது கை பழக்கம் உள்ளதுனால வலது பக்கத்தில் இருந்த கத்தியை இடது கைட்டு உருவி எக்லோன் ராஜாவை வயிற்றில் குத்திருக்கிறாரு. குத்துன கத்தி பின்னாடி வந்துடுச்சு, செத்து போயாச்சு. எவ்வளோ தந்திரமாக செயல்பட்டுருக்கான் பார்த்தீங்களா. பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவன், யுத்தத்தில் வல்லவன், யுக்திசாலி, யூகித்து செயல்படுறவன். இப்படி கொண்டுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நேராக போய் இந்த ஏகூத் என்ன பண்ணானா, எப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு மலை மேலே ஏறி நின்று வேகமாக எக்காலத்தை ஊதினான் அப்படின்னு வசனம் சொல்லுவேன். 27th வர்ஸ், 27th வசனம், எப்ராஹிம் மலையில் எக்காலம் ஊதினான். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்கு ட்ரம்பட். பாருங்களேன், கொலை பண்ணிட்டு போய் என்னத்தை ஊதியிருக்கிறான், ட்ரம்பட்டை ஊதியிருக்கிறான், எக்காலம் ஊதினான். பழைய ஏற்பாட்டில் எக்காலம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, நிறைய முக்கியத்துவம் இருக்குது. என்னாகும் 10:1-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, சபை கூடி வரும்போது ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுனாங்க, ரெண்டு எக்காலத்தை ஊதுனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் நீங்கள் 2:4-5 வாசித்து பார்த்தா 12:13 120 எக்காலங்கள் அங்கே ஊதப்பட்டதான். அது ஊதப்பட்ட போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லாரும் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், எக்காலங்களை சத்தமாய் துணிக்கப்படினார்கள், எக்கால சத்தம் பெருந்துணியாய் வந்தது அப்படின்லாம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்காலம் அப்படின்னாலே ஒரு சத்தம், சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். பட் ஏன் அந்த எக்காலத்தை ஊதுறாங்க, பழைய ஏற்பாட்டில் இன்னும் சில விஷயங்களை சொல்றேன்னே. மாத பிறப்பா அன்னைக்கு எக்காலம் ஊதணும், டெய்லி ஆஃபரிங் செலுத்தும் போது எக்காலம் ஊதுவாங்க. இன்னும் இந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது இடையில நிறுத்தும் போது எக்காலத்தை ஊதி அதுக்கப்புறம் தான் திருப்பி சங்கீதத்தை தொடர்ந்து வாசிப்பாங்க. இன்னும் பாருங்க, நெடுஞ்சாங்கடையா விழுந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது எக்காலம் ஊதுவாங்க. சாபாத், ஓய்வு நாள் வரும்போது ஓய்வு நாளுடைய தொடக்கத்திலையும் சரி, அது முடிகிற நேரத்திலையும் சரி, எக்காலத்தை ஊதி தான் அவங்க முடிப்பாங்க. எக்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்ப இயேசு வரும்போது எக்காலம் துணிக்கும் அப்படின்லாம் வாசிக்கிறோம்ல, இந்த எக்கால துணி, எக்காலம், ட்ரம்பட் அப்படின்னாலே நமக்கு ஒரு சவுண்டு, ஒரு பெரிய துணி அது உண்டு பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ட்ரம்பட்டுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு, ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு ஆக்சுவலி, அது ட்ரம்பட் அப்படின்னா, அந்த ட்ரம்பட்டுங்கிற வேர்டில் இருந்து தான் ட்ரம்ப் அப்படிங்கிற வேர்டு, அமெரிக்க அதிபர் பேர் என்ன பேர், ட்ரம்ப், ட்ரம்ப். அப்புறம் இன்னும் இங்கிலீஷ் வேர்டில் ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையம்ப் அப்படிங்கிற வேர்டும் அதிலிருந்து தான் வந்தது. ஆக மொத்தம் இந்த ட்ரம்பட்டுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, டு அனௌன்ஸ் விக்டரி அப்படின்னு அர்த்தம், வெற்றியை அறிவித்தல் இல்லைன்னா வெற்றியை முழங்க பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். ஏகூத்துங்கிற ரட்சகன் எக்லோனை அடித்து கொலை பண்ணிட்டு எப்ராஹிம் மலையில் போய் நின்று எக்காலம் ஓதினான், இன்னொரு வார்த்தையில் வெற்றியை அறிவித்தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெற்றி அறிவிச்சிருக்கிறான். இன்னும் பாருங்க, ஊதின உடனே எல்லா ஜனங்களும் இவனுக்கு பின்னாடி வந்துட்டாங்களாம், போய் 10,000 பேரை வெட்டினார்களாம், ஒருத்தன் கூட தப்பலையாம். அதுக்கப்புறம் 80 இயர்ஸ் பீஸ், தெர் வாஸ் பீஸ் இன் த லேண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. 80 இயர்ஸ், 80 வருஷம் சமாதானம். இப்போ பாருங்களேன், இதில் என்ன நம்ம கற்றுக்க ஆசைப்படுறேன், நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன்னா, ஏகூத் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எக்லோனை கொலை செய்கிறான், ரட்சகனாக எழும்பி முடித்ததுக்கப்புறம் எக்காலத்தை ஊதி ஒரு வெற்றியை அறிவிக்கிறான். இப்போ இவனுடைய லைஃப்பை நான் எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ண ஆசைப்படுறேன்னா, ஏகூத் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐ ஷால் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம், ஐ வில் ப்ரைஸ் ஆர் ஐ வில் கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஏகூத்துனா பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, கர்த்தரை துதிப்பேன் அர்த்தம். சங்கீதக்காரன் நிறைய இடத்துல சொல்கிறான், கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். இந்த ஐ வில் ப்ரைஸ், ஐ வில் சிங் அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா தமிழ் வேதாகமத்தில், நான் அவரை துதிப்பேன், அவரை பாடுவேன். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, ஏகூத்துங்கிற பெயருக்கு அர்த்தம் அதுதான், கர்த்தரை துதிப்பேன். இந்த ஏகூத்து அப்படிங்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்கிறவன் வச்சுக்கோ, பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் கிட்டத்தட்ட ஒன்று, இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களாக உருவானாங்கன்னு பார்க்குறோம். இவங்களாம் கர்த்தரை துதிக்கிற கோத்திரம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் கர்த்தர் ஏகூத்தை எழுப்பினார், ஏ கர்த்தரை ஆராதிக்காத ஒரு மனுஷன் அவர் எழுப்பலை.
ஏகூத்துங்கிற ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற பென்யமின் கோத்திரத்துல பிறந்தவன தான் கர்த்தர் எழும்பி ஜனங்களை ரட்சிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இவன் எழும்பி இப்போ கர்த்தரை துதிக்கிறான்னு பேர் உள்ளவன் பாத்தீங்களா, இவன் ராஜாவை வீழ்த்துகிறான், மோவாபியர்களை தோற்கடிக்கிறான், மலை மேல ஏறி போய் நின்று எப்ராஹிம் மலையில போய் வெற்றி முழங்குறான். எப்ராஹிம் மலை என்ன ஸ்பெஷல் தெரியுமா, யோசுவாவை கொண்டு போய் அங்கதான் அடக்கம் பண்ணாங்க. தெபோராளுங்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா இந்த எப்ராஹிம் மலை பகுதியில தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மலை. இந்த மலை மேல ஏறி நின்று இவன் எக்காலத்தை ஊதணும். அப்படின்னா அந்த எக்கால சத்தம் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கேட்டிருக்கும், ஒன்னு புரிஞ்சிருப்பாங்க, ஏகூத் ஜெயிச்சுட்டான், நமக்கு சமாதானம், விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி கொண்டு வரேன், கர்த்தரை துதிக்கிறவர்கள் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் தோற்று போக மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலையும் முடிவில் இவங்க வாயில வெற்றி முழக்கம் இருக்கும், வெற்றி அனௌன்ஸ் பண்றவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஏகூத்துடைய லைஃப் ஒரு குட் எக்ஸாம்பிள். நான் ஒரு வார்த்தையில சொல்றேனே, ப்ரைசிங் பர்சன், ஐ மீன் கடவுளை ப்ரைஸ் பண்றத சொல்றேன். ப்ரைசிங் பர்சன் இஸ் ஆல்வேஸ் எ ப்ரொக்ளைமிங் பர்சன். இன் அதர் வேர்ட்ஸ் இன்னும் சொல்றேன், ப்ரைசிங் பர்சன் இஸ் ஆல்வேஸ் எ விக்டரி ப்ரொக்ளைமிங் பர்சன். துதிக்கிற மனுஷன், துதிக்கிறவன் எப்பொழுதுமே வெற்றியை முழங்குகிறவனா இருப்பான். இந்த வார்த்தையை கேட்டுக்கிறீங்களா, இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து பாடுங்க, வெற்றி முரசு கொட்டும் நாள் பிறந்து விட்டது அப்படின்னு பாடுங்க. வெற்றி கொடி பிடித்திடுவோம், தோல்வி எனக்கு இல்லை, இதெல்லாம் வாயில ப்ரொனவுன்ஸ் பண்ணும். வாயில அறிக்கைன்றதுக்கு ரொம்ப வலிமை இருக்கு. ஏகூத் வாயால அறிக்கை பண்ணியிருக்கிறான் பாருங்களேன், எக்கால ஊதுறது அதுக்கு தான் அன்னைக்கு அடையாளம். என்னைக்குமே தோல்வியை பேசக்கூடாது, வெற்றியை பேசணும். தோல்வியை எப்போ நம்ம நாவு பேசுதோ அப்பவே நம்ம அவநம்பிக்கைக்குள்ள போயிட்டோம், அப்பவே சோர்ந்து போயிட்டோம், அப்பவே கடவுள் மேல உள்ள விசுவாசத்துல தளர்ந்துட்டோம்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலையும் தோற்று போவேன் என்கிற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுங்கிற ரட்சகரை நம்புறவனுக்கு வரவே கூடாது. பவுலா தான் அடிச்சு சொல்றாரு பாருங்களேன், கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அப்படின்னு அர்த்தம் என்ன, எப்பவும் எல்லா இடத்துலையும், எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி டைம், இல்ல எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன், ரட்சகர் இயேசுவை நம்புறவன், அவன் வெற்றி சிறந்திருப்பானே ஒழிய அவனுக்கு தோல்வியே இல்லை. தோல்வி என்பது பிசாசு கொடுப்பது, தோல்வி என்கிற வார்த்தை பிசாசுக்கு சொந்தம். ரட்சகரை இயேசுவை நம்புற ஒருத்தருடைய வாயிலையும் தோல்வி என்கிற அந்த அறிக்கை வரவே கூடாது. உங்க வாயில இன்னி வரைக்கும் அவன் தோத்துட்டேன், தோத்துட்டேன், வீழ்ந்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன், இனி என்னால் முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ ஒருவேளை உன் வாயில இது வரைக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணனா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீ ஏகூத் கர்த்தரை துதிக்கிறான், அவனுடைய வாயில எக்கால சத்தம் தான் இருந்துச்சு. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர்ற துணி என்ன துணியா இருக்கணும், வெற்றியின் துணியா இருக்கணும், த வாய்ஸ் ஆஃப் விக்டரியா இருக்கணும், ஜெய துணியா இருக்கணும், எப்பவும் வெற்றியை பிரகடனப்படுத்துற ஒரு துணி இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஏகூத் இப்படி எக்காலம் ஊதுனதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை இவங்களுக்கு சொல்லப்படுது பாருங்க, மோவாபியரை அவங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்து 29 10,000 பேரை இவர்கள் வெட்டி போட்டார்களாம். 10,000 பேர்னா என்ன அர்த்தம், 10,000 பேர்னு அர்த்தம், அப்படித்தானா, 10,000 பேர். இந்த 10,000 பேரை அப்படின்ன உடனே எனக்கு சங்கீதம் 91:7 ஞாபகம் வருது. உன் பக்கத்துல 1,000, வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்னு என்ன செய்யாது, அணுகாது. பாருங்க, துதிக்கிற மனுஷனை ஃபாலோ பண்ணவங்க இவங்கெல்லாம், ஏகூத்து துதிக்கிறவன், தைரியமா ஞானமா போய் எதிரிய தோற்கடிச்சுட்டான், சத்ருவை வீழ்த்திட்டு வெற்றி முழக்கம் விட்டுட்டு இருக்கிறான். இப்ப இவனை பின்தொடர்ந்து போறவங்க எல்லாரும் இப்ப எத்தனை பேரை வெட்டினாங்களாம், 10,000 பேர். அந்த 10,000 பேர்ல ஒருத்தன் கூட இவங்கள வெட்டல, இவங்க தான் அவங்கள வெட்டி இருக்கிறாங்க. அதுல வசனம் சொல்லுது, ஒருத்தனும் தப்பலையும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 18 இவங்க அடங்கிதானே இருந்தாங்க, 18 தேவர் அப்ரெசிட் தானே இருக்குது, எங்க இருந்து இந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு, திடீர்னு 10,000 பேரை வெட்டினாங்க. ஏகூத் என்கிற ரட்சகன் எழும்பி எக்கால துணிய முழங்கினதுக்கு அப்புறம், எக்லோன் ராஜா வீழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த தைரியமே வருது. சத்துரு எப்ப தோற்கடிக்கப்படுறான் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது, இயேசு சிலுவையில் பிசாசிடத்திலே சிலுவையில் அவர் என்ன செஞ்சாராம், வெற்றி சிறந்தார். ஏகூத்துன்னு ஒருத்தர் அங்க வெற்றி அடைஞ்சான், அவனை பின்பற்றி போற எல்லாருக்கும் வெற்றி. இயேசுங்கிற ஒருத்தர் சிலுவையில வெற்றி சிறந்தாரே, அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும்
அவரை ஃபாலோ பண்ணும்போது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் என்னதான் இருக்கணும், வெற்றி தான் இருக்கணும். இது வரைக்கும் அவங்க பயந்துருந்தாங்க 18 வருஷம். ஏகூத் எப்போ எக்காலம் ஊதுனானோ, எப்போ மலை மேலே ஏறி ஊதுனானோ, அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சு, தைரியம் வந்துச்சு. இனி 1000 வந்தாலும் சரி, 10,000 வந்தாலும் சரி, எதுவும் எங்களை அணுகாதுன்னு தைரியத்தில் வெட்டுனா 80 இயர்ஸ் அங்கே பீஸ் இருந்திருக்கு, சமாதானம் இருந்திருக்கு. நான் அப்படி இந்த அதை இயேசுவோட வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரில்ல, இயேசுங்கிற ஒரு ரட்சகர் எழும்பினார், அவன் எக்லோனை ஏகூத் தோற்கடித்தான். இயேசுங்கிற ரட்சகர் பிசாசை சிலுவையில் தோற்கடித்தார். ஏகூத்தை ஃபாலோ பண்ணவங்க வெற்றி துணி முழக்கம் விட்டு எல்லாரையும் வீழ்த்தி சமாதானமாக இருந்தாங்க. இயேசுங்கிற ரட்சகரை ஃபாலோ பண்ணுற நீங்களும் நானும் பிசாசை தோற்க அடிச்சிட்டோங்கிறத விசுவாசிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தைரியமாக நிற்கணும். 10,000 பேர் இல்லை, 50,000 பேர் வந்தால் அவர்களை வீழ்த்தக்கூடிய கிருபை, தைரியம், பலன், வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இனி நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் மட்டும்தான் உண்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் இறங்கி வரட்டும். இது வரைக்கும் ஒடுக்கப்பட்ட நிலைமை, இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட நிலைமை, இது வரைக்கும் பயந்து அடிமைத்தனத்தில் இருந்த ஒருவேளை நிலைமை இருக்கலாம். ஆனால் இயேசுங்கிற ரட்சகரை எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே சமாதானம் நமக்கு உறுதி. ஏன் பைபிள் ஏசாயா சொல்லுது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அதைத்தான் அவர் சிலுவையில் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு பீஸ் நமக்கு சொந்தம், சமாதானம் நமக்கு சொந்தம். ஆண்டவர் சொல்லிக்கிறார், ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்தேன், உலகம் கொடுக்குற சமாதானத்தை கிடையாது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்தேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளாம் இப்போ யாருடைய பீஸில் வாழ்ந்துட்டு வந்துடுமா, த பீஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் சமாதானத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ இயேசு உள்ளே வந்தாரோ அப்போவே மனசு சமாதானம் ஆயிடுச்சு, எப்போ இயேசு குடும்பத்துக்குள்ளே வராரோ அப்போவே சமாதானம் வந்துடும். இயேசு இருக்கிற வீட்டில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கட்டாயம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இந்த ஏகூத் அப்படிங்கிற இந்த ரட்சகன் எழும்பி இவர்களை விடுவித்தான். 80 வருஷம் இவர்களுக்கு என்ன இருந்ததுன்னு போட்டிருக்கு பைபிளில், சமாதானம் இருந்தது, சமாதானம் இருந்தது. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன், கர்த்தரை துதிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், கர்த்தரை ஆராதிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பழைய பாட்டில் நமக்கு தாவீது நல்ல எக்ஸாம்பிள், கர்த்தரை பாடிக்கிட்டே இருந்தான், துதிச்சுக்கிட்டே இருந்தான். 34:1 சொல்லியிருக்காரல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உங்கள் வாயில் துதி இருந்ததா வாயில் வெற்றியும் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் துதி இருக்குதா வாழ்க்கையில் எப்பவும் வெற்றி இருக்கும். தோல்வி இனி உங்கள் வீட்டை நெருங்குவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இனி தோல்வி உங்கள் பக்கத்தில் வராது. வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஜஸ்ட் வர்ஷிப் காட், கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க, கர்த்தரை பாடிக்கிட்டே இருங்களேன். நீங்கள் அவரை பாட 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 பிசாசு உங்களை விட்டு தூரமாக தான் போவோம். நீங்கள் பாட பாட வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க, வெற்றி அடைஞ்சிட்டே தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. தோல்வி அடைஞ்சு எல்லாத்தையும் இழந்துட்டு இனி எனக்கு ஒரு வாழ்க்கையில் இனி எனக்கு ஒரு 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 சான்ஸ் கூட இல்லை, அடுத்து அவ்வளோதான் நான் எழும முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி காலையில் இந்த ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உங்களை தயவாக சொல்கிறேன், நீங்கள் இரட்சகர்களை நம்பி அல்ல, ஒரே இரட்சகரை நம்பி வாழ்கிறோம். பழைய உடன்படிக்கை இரட்சகர்களை நம்பி ஃபாலோ பண்ண அவங்களுக்கே இவ்வளோ நடந்ததுன்னா, ஒரே இரட்சகரை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கும் எனக்கும் சமாதான நிச்சயம், வெற்றி நிச்சயம். பீஸ் அண்ட் விக்ட்ரி இஸ் ஆஸ், சமாதானமும் வெற்றியும் நம்முடையது. இதை நமக்கு சம்பாதித்து தந்தவர் யார், இயேசு என்கிற ரட்சகர். அவரை நம்பினோன்னா போதும், வாழ்க்கையில் ஜெயம் நிச்சயம், தோற்க மாட்டீங்க. தோற்று போவன் பிசாஸ் உங்ககிட்ட சொன்னானா, நான் ஜெயிப்பேன் திருப்பி பிசாஸ்கிட்ட சொல்லுங்கள், நீ தோத்து போயிட்டேன்னு பிசாஸ் உங்ககிட்ட சொன்னானா, நான் ஜெயிக்க போகிறேன்னு பிசாஸ்கிட்ட சொல்லுங்கள். உங்களை பார்த்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இனிதான் எனக்கு ஒரு புது தொடக்கம் இருக்குது, இனிமேல் தான் நான் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன்னு தைரியமாக சொல்லுங்கள். நீங்களும் நானும் நம்புறது இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவாருங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உங்கள் தோல்விக்கு பதிலாக வெற்றி, உங்கள் ஒடுக்கத்துக்கு பதிலாக சமாதானத்தை கர்த்தர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தரட்டும். மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார், உன்னை ஒடுக்கினோரை குனியச் செய்வார்.
பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். சத்குருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை